தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். 21 ஜூலை 2020 செவ்வாய்க்கிழமை. பொதுக்காலம் 16 வாரம். முதல் வாசகம். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எறிந்து விடுவார். இறைவாக்கினர் மீக்கா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 7:14-15 வரை உள்ள இறைவார்த்தை மற்றும் 18-20 வரை உள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாயிருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோளினால் மேய்த்தருளும். அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே. முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாதிலும் மேயட்டும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சியிருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர்தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திரார். ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர். அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார், நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார், நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோபுக்கு வாக்கு பிறழாமையையும் ஆபிரஹாமுக்கு பேரன்பையும் காட்டியருள்வீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலேன் ஆமேன். நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 46-50 முடிய. இவ்வாறு மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசி கொண்டிருந்தபோது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டுமென்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உன் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டுமென்று வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்திலுள்ள என் தந்தையின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் தாயும் சகோதரர்களும் இவர்களே. முல்லா சின்ன வயசில் ரொம்ப குடும்பக்காரராக இருந்தார். குறிப்பாக அவங்க அப்பா சொல்கிற எதையுமே ஒழுங்காக சரியாக செய்ய மாட்டார். அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு நேரெதிராக தான் செய்வார். அவங்க அப்பா இடப்பக்கம் நடக்க சொன்னால் இவர் வலப்பக்கம் நடப்பார். எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரோ அதை தான் செய்வார். இப்படி சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நேரெதிராக செஞ்சதுனால அவங்க அப்பா ரொம்பவே வருத்தப்படுறாரு. ஒரு முறை முல்லாவும் அவங்க அப்பாவும் சந்தைக்கு போகிறாங்க. சீனி மூட்டை வாங்கி கழுதையில் ரெண்டு பேரும் வச்சு கொண்டு போடுறாங்க. ஒரு பாலம் வருது. அந்த பாலத்தில் பக்கவாட்டில் தடுப்பு சுவர் கிடையாது. அந்த பாலத்துக்கு வந்ததும் முல்லாட்ட இருந்த சீனி மூட்டை இடப்பக்கமாக சரிய தொடங்குது. இதை பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கு என்ன வந்துட்டு சொல்லுதுன்னு யோசிக்கிறாரு. வழக்கமாக முல்லா நம்ம சொல்கிறதுக்கு எதிராக தானே செய்வான், அதனால் நம்ம இவன்ட்ட வலப்பக்கமாக மூட்டை இழு அப்படின்னு சொன்னால் தான் அவன் சரியாக செஞ்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு சொல்கிறார். ஆனால் அவன் கரெக்டாக வலப்பக்கமே இழுக்கிறான், மூட்டை நடுநிலைமைக்கு வருது. இதை பார்த்தோன்னா அவருக்கு ஆச்சரியமாயிருது. கழுதியில் இருந்த சீனி மூட்டை நடுநிலைக்கு வந்ததும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்குறாரு, வழக்கமாக நான் சொல்கிறதுக்கு எதிராக தானே செயல்படுவேன், இப்போ மட்டும் இப்படி நான் சொல்கிறத கீழ்ப்படிஞ்ச, ஒருவேளை நான் சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிட்டியோ அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இல்லை, அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் என்கிட்ட கழுதையின் மேலே இருக்க மூட்டையை வலப்பக்கமாக இழுன்னு சொன்னபோதே உங்கள் கண்ணில் இருந்த தந்திரத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதை பார்த்துட்டு தான் உங்களுடைய சொல்லுக்கு நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் கீழ்ப்படிந்து விடக்கூடாது அப்படின்னு நினச்சி அதுக்கு மாறாக சீனி மூட்டையை வலப்பக்கமாக இழுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. முல்லா இப்படியெல்லாம் இருப்பார்னு கனவுலையும் எதிர்பார்க்காத தந்தை இன்னும் அதிகமாக வருத்தப்பட்டார். ஆம் நண்பர்களே, இந்த நிகழ்வில் வருகின்ற முல்லாவை போன்றுதான் இன்றைக்கு பலர் கடவுளின் விருப்பத்தின்படி நடவாமல் தங்களின் விருப்பப்படி நடந்து கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இயேசு சொல்கிறாரு, தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்கிறார். அதை எப்படி கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே இயேசுவின் உண்மையான உறவினர். இயேசு மதிமயங்கிவிட்டார்
என்று மக்கள் பேசிக்கொண்டதை கேள்விப்பட்ட அவனுடைய அம்மாவும் சகோதரர் சகோதரிகளும் அவரை பார்க்க அவரிடத்துக்கு வர்றாங்க. இயேசுவை பார்க்க வந்திருக்க செய்தி கேள்விப்பட்டதும் இயேசு உடனே சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரர் சகோதரிகளும் தாயும் ஆவார் என்கிறார். இயேசு தம் சீடர் பக்கம் கை நீட்டி சொல்கிறது காரணம் என்ன? ஏன்னா அவர்கள் இறைவார்த்தையை கேட்டாங்க, கற்றுக்கொண்டாங்க, கற்றுக்கொண்டது மட்டும் இல்லாமல் அதைப்படி வாழ்ந்தாங்க. அவர்கள் தான் தந்தையின் திருவுளத்தை முழுமையாக நிறைவேற்றினாங்க. அதனால தான் அவங்க தான் எனக்கு தாயும் சகோதர சகோதரியும் அவர் சொல்கிறாரு. இதுதான் நம்மளுக்கு இயேசு விடுக்கக்கூடிய செய்தி. கடவுளின் திருவுளப்படி அவருடைய விருப்பத்தின்படி நாம் நடக்கும்போது நாம் இயேசுவின் நெருங்கிய உறவினராகிறோம், தாயும் சகோதரர் சகோதரிகளும் ஆவோம். தொடர்ந்து நாம் இறைவனிடம் வேண்டுவோம் அந்த ஒரு மனப்பான்மைக்கு.